என் லைஃப்பில் என்னோட இயேசுப்பா. இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட நம்ம பேட்ரிப்பியோ அப்பாவுக்கும் சாத்தானுக்கும் நடக்கிற போராட்டத்தோட 5வது பகுதி பார்க்க போகிறேங்க. என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? ஸ்பிரிச்சுவல் ஃபாதர்ஸ்க்கு லெட்டர் எழுதுறது நம்ம பேட்ரிப்பியோவுக்கு வழக்கம். அவரோட ஸ்பிரிச்சுவல் ஃபாதராக அவரை நினைக்கிறது ஃபாதர் அகஸ்டினோ அப்படின்றவர். இவர் சாத்தானுக்கும் இவருக்கும் நடக்கிற போராட்டத்தை லெட்டரில் எழுதிட்டே இருப்பார். அவர் ஆறுதலான சில பதில் அவருக்கு போட்டுட்டு இருப்பார். ஒரு தடவை அப்படிதான் அவருக்கு பதில் வந்துச்சு. சரி படிக்கலான்னு லெட்டரை ஓப்பன் பண்ணி அந்த டேபிள் மேலே வச்சுட்டு இப்படி பார்க்கறதுக்குள்ள அந்த சாத்தான் அந்த லெட்டரை படிக்க விடாம, படித்தா அவருக்கு ஆறுதல் கிடைச்சிரும், அவர் நிம்மதியாயிடுவாருன்னு சொல்லி டேபிள் மேலே இருந்த இங்கெல்லாம் அப்படியே ஊற்றி விட்டுருச்சு அந்த லெட்டர் மேலே. ஒரு எழுத்து கூட கண்ணுக்கு தெரியல, எல்லாம் அப்படியே இங்கா இருக்கு. அவர் பரிதவிச்சு போயிட்டாரு, எப்படி அந்த லெட்டரை படிக்கிறதுன்னு சொல்லி. அவருக்கு டக்குன்னு ஒரு ஐடியா வந்துச்சு. உடனே என்ன செஞ்சார், நம்ம ஏசப்பாவோட பாடப்பட்ட சுருவம் இருக்கு பார்த்தீங்களா, அதை எடுத்து அந்த லெட்டர் மேலே வச்சார். வச்ச உடனே லெட்டர்ஸ் எல்லாம் அப்படியே கண்ணுக்கு தெரிஞ்சிச்சான். அதுவும் சில சிலது ரொம்ப திக்காக இருந்த இடத்துல அவருக்கு புரியல, சில வேர்ட்ஸ் புரியல, ஆனால் அவரால் அந்த முழு லெட்டரையும் படிக்க முடிஞ்சிச்சு. அவர் படித்து ஆறுதல் எடுத்துக்கிட்டார். இப்படி பாருங்கள், எப்படியெல்லாம் அந்த சாத்தான் அவர் கூட போராட்டத்தை பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனாலும் இந்த சாத்தான் இருக்கானே, அவன் அந்த பெரிய டெவில், அவன் உடவே இல்லை, அவன் போராட்டத்தை கைவிடணும்னு நினைக்கவே இல்லை. அவன் இவரை எப்படியாச்சும் வீழ்த்தணும்னு சொல்லிட்டு பெரிய அப்படியே சோல்ஜர் மாதிரி அவனோட பிரதர்ஸ் எல்லாம் அவனோட தம்பிங்களெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு வருவான். எப்படி வருவான் அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு பிரிட்டிஷ் சோல்ஜர் எப்படி வருவார், கையில் பேட்டான்ஸ், இரும்பு கம்பி, அந்த பெரம்பு அதெல்லாம் எடுத்துக்கிட்டு எப்படி ஒரு போர் வீரன் மாதிரி வருவானோ அது மாதிரி வருவானோ, அந்த மாதிரி பல பல வேஷங்கள் போட்டுட்டு இவர்கிட்ட வருது. அது மட்டும் இல்லை, இவர் ராத்திரி தூங்கிட்டு இருக்கப்போ என்ன செஞ்சுருக்கான், ஒரு வாட்டி அவர் காலை பிடிச்சி தர தர தரன்னு இழுத்துட்டு போய் பெட்லேருந்து கீழே போட்டு கீழேருந்து திரும்ப இழுத்துட்டு போய் வெளியில் போட்டுருவான். ஆனால் அவர் பொறுமையாக தாங்கிக்கிட்டார். நம்ம பேட்ரிப்பியோ ஏன் அப்படி அவர் தாங்கிக்கிட்டார்னா, அவர் மனசில் நினச்சாரு நம்மளோட மாதா இருக்காங்க, ஏசப்பா இருக்காரு, ஃப்ரான்சிஸ் அசிசியார் இருக்காரு, என்னோட கார்டியன் ஏஞ்சல் இருக்காங்க, புனித சூசையப்பர் இருக்காருன்னு சொல்லி அவர் அப்படியே எல்லாத்தையும் அவர் பொறுமையாக எதுக்கிட்டார். அவருக்கு சின்ன வயசாக இருக்கும்போது, அவர் ஒரு 5 வயசு 6 வயசு இருக்கிறப்பையிலேருந்தே அவரோட கண்ணுக்கு கார்டியன் ஏஞ்சல் தெரிவாங்களாம், அவரோட காவல் சம்னஸ் அவருக்கு தெரிவாங்களாம். அவர் மணி கணக்கில் உட்காந்து அவர்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. அவர் வளர வளர அந்த பழக்கத்தை வளர்த்துக்கிட்டே வந்தார். அதனால தான் என்னோட கார்டியன் ஏஞ்சல் என் கூட இருக்காங்க அப்படின்னு அவர் தைரியமாக இருக்காருன்னு சொல்லி அவரோட பயோக்ராஃபி சொல்லுது. இது 5வது பகுதி. 6வது பகுதியில் நம்ம இன்னும் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.